காவிரி வடிநிலம் எங்கும் எண்ணெய் குழாய்களும் இயற்கை எரிவாயு குழாய்களும் அமைப்பதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அறிவிப்பு தடுக்கவும் இல்லை, விவசாயத்தை பாதுகாக்கவும் இல்லை. மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் புதிய வேளாண்மை சட்டங்களை, மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதே போல் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே மாநில அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருந்த, மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையாக இருந்த எல்லாத்தையும் நீக்கி பூமிக்கு அடியில் எந்த விதமான ஆய்வும் நடத்துறதுக்கு மக்களுடைய விவசாயிகளுடைய கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடத்த வேண்டியதில்லை, மாநில அரசாங்கத்திட்ட அனுமதி பெற வேண்டியதில்லைன்னு மத்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை 2020 ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அது நிறைவேறி சட்டமாயிட்டுன்னா எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்லாம் கேள்விக்குறியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் பயனில்லாமல் போயிடும். எனவே இந்த காவிரி டெல்டா மாவட்டம் வரலாற்று ரீதியாக பல நூற்றாண்டுகளை கடந்து இந்த பகுதியில் அந்த பாசன ஆறுகளையும் பாசன கட்டமைப்பையும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாத்து தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தியை பெருக்கி ஓரளவுக்கு உணவு தேவையை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் பாதுகாக்கப்படணும்னா இந்த பாசன முறைகள் ரொம்ப பழமையான பாசன முறையாக இருக்குது. இந்த பாசனத்தை பாசன வாய்க்கால்களையும் பாசன ஆறுகளையும் வடிகால் வாய்க்கால்களையும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு திட்டத்தின் மூலமாக மாநில அரசாங்கம் அறிவித்து இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து நவீனப்படுத்தி தரணும். இந்த பாசன ஏற்பாடுகளை பாசன முறையை நவீனப்படுத்தி முறைப்படுத்தினாதான் எதிர்காலத்தில் காவிரி டெல்டாவில் இந்த சாகுபடியை கொண்டு போக முடியும். இன்றைக்கி பருவநிலை மாற்றம் ஏற்பட்டதுனால ஒரு மாதத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரு வாரத்தில் பெய்யறதுனால தண்ணி ஒரே நேரத்தில் கூடுதலாக வர்றதுனால இங்கே பல விவசாயிகள் உற்பத்தி பண்ண சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்கள் மூழ்கி போயிடுது, நிலங்கள் பாழ்பட்டு போயிருது. எனவே இதெல்லாம் சரி பண்ணணும்னா காவிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசன முறை, பழைய பாசன முறையை வந்து நவீனப்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய கல்லணைக்கு கீழே இருக்கக்கூடிய 32 கிளை ஆறுகளை இதை புற முறைப்படுத்தி தூர்வாரி அதில் இருக்கக்கூடிய சட்ரஸ் சைப்பன் கம்மாய்களை புற ஒழுங்குபடுத்தினாதான் எதிர்காலத்தில் காவிரி டெல்டாவை பாதுகாக்க முடியும். இது வந்து அரசாங்கம் செய்யணும். அதே போல் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அந்த சட்டங்களை பூரா மாநில அரசாங்கம் அப்படியே ஆதரிச்சதுன்னா எதிர்காலத்தில் காவிரி டெல்டா என்பது பேரளவுக்கு தான் இருக்கும், எழுத்தில் தான் இருக்கும், போர்டில் தான் இருக்கும், நடைமுறையில் இங்கே விவசாயம் பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய விளை நிலங்கள் பூரா பாழ்பட்டு பாலைவனமாக மாறக்கூடிய அந்த ஆபத்து இருக்கு. சரி, காவிரிக்கு இந்த ஆண்டு வரவேண்டிய தண்ணீர் வந்ததா? அதை கர்நாடக மாநிலத்தில் கேட்டு பெற்றார்களா என்றால் அதிலும் போய். காவிரி நீர் என்பது வரலாறு கொடுத்த, காலம் கொடுத்த கொடை. காவேரி என்பது வெட்டப்பட்ட கால்வாய் அல்ல, இயற்கை உருவாக்கிய வழிப்பாதை. அது எவனும் வெட்டியதல்லது, இயற்கை உருவாக்கியது. அதற்கு ஒரு ஒரு பக்கம் கரை போட்டாரே தவிர புதுசாக வெட்டி கொண்டு வரவில்லை காவேரியை. எனவே இயற்கையாக அதற்காக தான் சர்வதேச சட்டம் இருக்கிறது, ரைப்பேரி என் ரைட். மரபு வழி உரிமை உள்ளவர்கள் அந்தந்த ஆற்று மரபு வழி உரிமையை அனுபவிக்க வேண்டும். புதிதாக உருவாகக்கூடிய நாடுகள் அரசுகள் தடுக்கக்கூடாது, மேலே இருக்கவும் தடுக்கக்கூடாது, கடைசி வரலும் போக வேண்டும் என்பது தான் சர்வதேச சட்டம். இன்றைக்கும் அது கட்டுப்படுத்துகிறது பல நாடுகளை. அப்படித்தான் நைல் நதி எங்கேயோ ஆப்பிரிக்கா கண்டத்திலே உருவாகி வந்து எகிப்திலே கலக்கிறது, கடலிலே கலக்கிறது, அதுபோல் பல நாடுகளிலே நதிகள் இருக்கின்றன. வெள்ளைக்காரன் பாதுகாத்து வச்சான் நமக்கு. 1924 ஆண்டு சிறந்த ஒப்பந்தம் போட்டான், மைசூர் அரசோட பேசித்தான் போட்டான். நம்ம பக்கமும் வெள்ளைக்கார அதிகாரிகள் பேசினார்கள், அவர்கள் பக்கமும் வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்து அவரவர்கள் வாதத்தை பேசினார்கள். பல ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் போட்டு அருமையாக வைத்தார்கள். அதையெல்லாம் குட்டிச்சுவராக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். 400,000 டிஎம்சி நமக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது, 400 டிஎம்சிக்கு மேலே தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு வெறும் 177 டிஎம்சிக்கு சிங்கி அடிக்கிறோம். நாங்கள் மாதா மாதம் தண்ணீரை வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆண்டு பெரும் மழை, அதிக மழை பெய்தது, வாங்கினீர்களா என்று கேட்கிறோம். 30 வரை பாக்கி 11.4 டிஎம்சி. இந்த அதன் பிறகு பெரும் மழை வெள்ளம் வந்தது, தண்ணி வந்தது, அவர்களால் அவங்க அணைக்கு ஆபத்து என்று திறந்து விட்டார்கள். இந்த கடைசியாக செப்டம்பர் 30 வரைக்கும் வர வேண்டிய தண்ணீரில் 3.5 டிஎம்சி பாக்கி. இவ்வளவு வெள்ளம் வந்து அணை உடையக்கூடிய நிலையம் திறந்து விட்டோம். ஏன் மாதம் மாதம் வாங்க வேண்டிய தண்ணியை நீங்கள் வாங்கலை? இவ்வளவு வெள்ளக்காலத்திலேயே அவன் மாதா மாதம் திறந்து விட வேண்டிய தண்ணீரை திறந்து விடவில்லை, நீங்கள் வாங்கவும் முடியவில்லை. அதை பற்றி ஒரு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கும் போடவில்லை, ஒரு சத்தம் கூச்சல் கூட போடவில்லை. ஒரு அமைச்சரவை குழுவை அனுப்பி அந்த கர்நாடக முதலமைச்சரை பேச செய்திருக்கலாம் எடப்பாடி அவர்கள்.
இவ்வளவு வெள்ளம் வருது, ஏன் டியூ ஷேர் எங்களுக்கு தர வேண்டிய சட்டப்படி ஒப்பந்தப்படி தண்ணீரை, உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி தர வேண்டிய தண்ணீரை ஏன் தரவில்லை என்று கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. அவ்வளவு தண்ணி உபரி தண்ணீர், இந்த இவ்வளவு உபரி வந்த நிலையிலும் கூட மாதா மாதம் திறந்து விட வேண்டிய தண்ணீரை அவர் திறக்கவில்லை. அவருடைய அணைக்கு பாதிப்பு ஏற்படும் வெள்ள அபாயம் இருக்கிறது என்றால் திறந்து விடுவார்கள், அதை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். தமிழ்நாடு அரசும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாகிவிட்டது. இது பேராபத்து, பெருந்துயரம். கர்நாடக மாநிலம் காவிரியின் குறுக்கே கட்டி வரும் மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் அத்தோடு காவிரி படுகையின் வாழ்க்கை விரைவில் அஸ்தமனமாகிவிடும். அரிசிக்காக நாம் கர்நாடக மாநிலத்திடம் கையேந்தி நிற்க நேரிடும். மேகே தாட்டு அணை என்பது தமிழ்நாட்டு எல்லை ஓரத்தில் கர்நாடக எல்லைக்குள் கட்டக்கூடிய அணை. 67 டிஎம்சி தனிதகரம் கிருஷ்ணராஜ சாகருடைய கர்நாடகத்துடைய இன்றைய காவேரி அணை இருக்கே, அதனுடைய கொள்ளளவு 49 டிஎம்சி தான். இதுதான் அதையெல்லாம் விட பெருசு, 67 டிஎம்சி மேக்கேத்தாட்டு என்ற இடத்துல. எதற்கு கட்டுகிறார்கள் என்றால், இப்பொழுது தண்ணி இந்த கேஆர் சாகர், ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி, அர்காவதி இதில் எல்லாம் நிரம்பி வழியுது, அது தமிழ்நாட்டுக்கு போயிடுது. நிரம்பி வழிகிற தண்ணியும் போகக்கூடாது என்று தடுக்கத்தான் இந்த 67 டிஎம்சிக்கு ஒரு அணை நம்ம எல்லையில் ஓரமாக கட்டுறான். இதற்கு நடுவணரசுடைய நீராற்றல் துறை, அதுக்கு ஒரு சமஸ்கிருத பேர் வச்சுருக்காங்கல்ல, ஜல் சக்தி, அனுமதி கொடுத்து விட்டது. என்ன தடை இப்பொழுது என்றால், இந்திய அரசுடைய சுற்றுச்சூழல் துறை, குறிப்பாக வனத்துறை இன்னும் அனுமதி கொடுக்கவில்லை. அது ஒன்று தான், அதுவும் அனுமதி கொடுக்க தயாராக இருக்கிறது. தொடர்ந்து இந்திய அரசு அந்த காவேரிக்காக உள்ள ஆணையம், நமக்கும் பொதுவான ஆணையம், இது அஜெண்டாவில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. மேக்கேத்தாட்டு அணையை இந்த சூழ்ச்சி என்ன, அந்த நீராற்றல் துறையிலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, இயக்குநராக இருப்பவர் என்னோடு தொலைபேசியில் பேசுகிறார். முன்ன பின்னே தெரியாது, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பேசுகிறார், மேக்கேத்தாட்டை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், மேக்கேத்தாட்டில் அவங்க கட்டிக்கட்டும், ஓரமாக நீங்கள் ஒரு அணை கட்டிக்கோங்க, தமிழ்நாடு நம்ம கட்டிக்குவோம், நம்மன்னு பேசுகிறார் அவர், நம்ம கட்டிக்குவோம், எங்கே கட்டிக்கிறது நமக்கு தண்ணி, எது ஒரு சொட்டு தண்ணீர் வருமா, அதை எதை தேக்கிறது, மேக்கேத்தாட்டில் அவன் கட்டிட்டானா ஒரு சொட்டு தண்ணி வராதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வரும் வரும், எங்கே வரும் கணக்கு சொல்லுங்கள். 50 டிஎம்சிக்கு மேலெலாம் காவேரியில் உபரியா கடலுக்கு போகிறது கிடையாது. 67 டிஎம்சி அவன் கட்டுறான், எங்கே தண்ணி வரும், நமக்கு எதுக்கு அண்ணா ஒன்று. அடுத்தது, அடுத்த கரை அவங்கரை, காவேரியுடைய வலது கரை கர்நாடகத்தில் இருக்குது, இவங்க சொல்கிற இடம் நம்ம எல்லையில், இடது கரை தான் நம்மகிட்ட இருக்குது. அவங்கரை நம்ம கரை நடுவில் உள்ளதில் நம்ம எப்படி அணை கட்ட முடியும், அப்போ யாராருக்கு, ரெண்டு பேர் தான் சொந்தமாக இருக்கிறது. இது ஏமாற்று வேலை, நீங்களும் அணை கட்டிக்கொள்ளுங்கள் என்பது ஏமாற்று வேலை என்று அவரிடம் பேசினேன். மேக்கேத்தாட்டை கொடுக்கணும், ஏன்னா தமிழ்நாட்டை அழிக்கணும் என்பது அவருடைய நோக்கம். அதனால தான் மேக்கேத்தாட்டை கொடுக்க போகிறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அனைவருக்கும் வரணும். தமிழ்நாடு அரசை மட்டும் நம்பியிருந்தால் பலன் இல்லை, எதிர்த்து போராடணும், இல்லையால் காவேரியே இருக்காது. இது அனைத்தும் தஞ்சை மண்டலம் எதிர்கொள்ளும் இன்றைய சவால். ஆனால் தமிழக அரசு இன்று சொல்லும் பொய்கள் அநியாயமான முறையில் விவசாயிகள் வாழ்வை சிதைத்து வருகிறது. அன்றாடம் 1000 முட்டை நெல் கொள்முதல் நடக்கிறது என அரசு சொல்கிறது, அது உண்மையா? இங்கே நேற்றுக்கு 150 முட்டை எடுத்தாங்க சார், இன்றைக்கும் 300 சிப்பம் எடுத்திருக்காங்க. இப்போ அமைச்சர் வந்திருக்காங்க, எங்கள் ஊருக்கு வந்துட்டு போனாங்க, 1000 மூட்டை வரலையும் கொள்முதல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சாக்கு இல்லை, இப்போ பிடிக்கிறது சாக்கு இல்லை, இப்போ பக்கத்து சென்டரில் ஏதோ ஆலக்குடியில் போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சாக்கு வரல, அதனால் இப்போ மழை பெஞ்சால எங்கள் நெல் எல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு, இன்னும் 2 நாளில் முளைச்சிரும். இப்போ தூத்துணுங்கிறாங்க, அது தூத்தி எடுத்து ஒன்றும் இல்லை, இப்போ 17 தான் இருக்குனுங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 20 மார்ஜின் வெளில எடுத்தாங்கன்னா உடனுக்குடன் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருக்குது சார், இப்போ நெல் இன்னும் 60 ஆகிட்டு இருக்கு, இன்னும் 60 ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 100-150 ஏக்கருக்கு மேலே இன்னும் இருக்குது. இப்போ 200-250 ஏக்கர் வரலையும் இருக்குது, 60 ஆகி இங்கே எல்லா சுற்றியிலும் இருக்குது. இப்போ 3 நாளாக தான் சார் இங்கே வந்திருக்க, சென்று வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாள் வந்து இப்போ ஒரு வாரமாக கேட்டுக்கிருந்தோம், 3 நாளைக்கு முன்னாடி மிஷின் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க, போன வாரமே பிசி போடலாம், அது ஹெல்பர் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க, போட்டு நேற்றுலேருந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. நேற்று 150 மூட்டை சிப்பம் கொடுத்தாங்க, இன்றைக்கி 300 சிப்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. 1000 மூட்டை வரலையும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இன்னும் இதுவரையும் 1000 மூட்டை பர்ச்சேஸ் பண்ணலை. பர்ச்சேஸ் பண்ணுறது சாக்கு இல்லை, சாக்கு இல்லை, பக்கத்து சென்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, வாங்கி தரேன் இருக்காங்க, நாளை இன்னும் 2 நாளில் கிளியர் பண்ணி தரேன் இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு 20 இப்போ 17 வச்சுருக்காங்க, ஈரப்பதம் 17% இருந்தால் எடுக்க சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் 20% இருந்தால் எங்களுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும். இது காவிரி டெல்டாவில் அறுவடை காலம். கடந்த பல வாரங்களாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காமல் மூடி வைத்திருந்ததால் அறுவடையான நெல்லை சாலைகளில் கொட்டி வைத்திருந்தார்கள் விவசாயிகள்.
விளைந்த நெல்லை வந்து வாங்குவார்கள் என்று காத்திருந்த காரணத்தால் திடீரென பெய்த மழையால் நெல் மொத்தமும் மழையில் நனைந்து வீணாகிவிட்டது. டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக வந்து கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லெல்லாம் வந்து இன்னைக்கு நீர்ல மூழ்கி இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து தாழ்வான பகுதிகளில் வயல்வெளியில வந்து மூழ்கி போயிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து விவசாயிகள் இன்னைக்கு அறுத்த நெல்லை கொண்டு வந்து இன்னைக்கு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு முன்னாடி கொட்டி வச்சிருக்கோம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து 1000 மூட்டை நெல் கொள்முதல்னு இலக்க தீர்மானிச்சாலும் கூட 300 மூட்டை 400 மூட்டை இந்த மாதிரிதான் வந்து கொள்முதல் பண்றாங்க. இன்னைக்கு வந்து விவசாயிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெல்லை பாதுகாப்பா வைக்க முடியல, அதற்கு தார்ப்பாய் கிடையாது. அதோட மட்டும் இல்லாம பல இடங்கள்ல ஏற்கனவே பிடிச்சி வச்ச நெல்லை வந்து கொண்டு போய் மற்ற இடத்துல குடோன்ல கொண்டு போய் வைக்கிறதுக்காக இடம் இல்லை அது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான மூட்டைகள் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் முறையிலேயே தேங்கி இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு கூட படுதா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை எழுப்பது இருக்கு. இதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க கூடாதுல்ல. ஆனா இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இடம் இருக்குங்கிறாங்க. ஆனா சரியான திட்டமிடல் இல்ல. இன்னைக்கு 140,000 ஏக்கர் தஞ்சை மாவட்டத்துல குறுவை சாகுபடி இலக்கு தீர்மானிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளவு நெல் வந்து கொள்முதலுக்கு நமக்கு வரும், இதை நம்ம எவ்வளவு பாதுகாத்து வைக்க போறோம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனையும் எந்த திட்டமிடலும் இல்லாததுனால இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு வந்து ரோட்ல கிடக்குறோம். இன்னைக்கு நெல்லோட இன்னைக்கு வந்து காத்துட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் நெல் முளைச்சு போயிருக்கு. இன்னைக்கு திறந்து பார்த்தா தான் தெரியும் அதோட நிலைமை என்னன்னு. எல்லாமே போட்டு மூடி வச்சிருக்கோம். அது இன்னைக்கு நிலைமைகள் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து பணமே நாங்க வாங்க கூடாது, 1 ரூபா காசு வாங்கினா கூட அது வந்து மிகப்பெரிய துரோகம் சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா, இன்னைக்கு எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, ஊழியர்கள் எங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுமைப்பணி தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சம்பளம் கட்டாது, இந்த சம்பளத்துக்கு எங்களால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊழலுங்கிறது வந்து நிறுவனமயமா மாத்திட்டாங்க. இப்ப வந்து நாங்க வந்து ஊழலே கிடையாது, மூட்டைக்கு நாங்க காசே வாங்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சரியான தகவல் கிடையாது. நிறுவனமயமாக மாறி போயிருக்கு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துல ஊழல் என்பது நிறுவனமயமா மாறி போயிருக்கு. இதை மறைப்பதற்காக இன்னைக்கு பல தகவல்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அரசு கொள்முதல் செய்யாத காரணத்தால் நெல் மழையில் நனைந்து முளைவிட துவங்கிவிட்டது. இப்போதோ 17% வரை மட்டுமே நனைந்த நெல்லை வாங்குவோம் என்கிறது அரசு. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் 24% வரை நனைந்த நெல்லை கொள்முதல் செய்தார்கள். இப்போதோ வெறும் 17%தான். கடந்த காலங்களில் 24% ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுவாங்க. எவ்வளவு ஈரப்பதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான அந்த ஈரப்பத இது பிடித்தம் செய்து விவசாயிகள்கிட்ட பாக்கி பணத்தை கொடுப்பாங்க. அந்த ஈரப்பதமான நெல்லை உடனே நுகர்வோர் வாணிபக் கழகத்துக்கு சொந்தமான அரிசி ஆலைக்கு அனுப்பி கெடாமல் பாதுகாத்துருவாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 17% வரைக்கும் தான் நாங்கள் நெல் கொள்முதல் பண்ணுவோன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் 17% நெல்லெல்லாம் நிச்சயமாக வராது. 20-22 வரைக்கும் உள்ளது. நாங்கள் தொழிற்சங்க சார்பாக கோரிக்கை வச்சுருக்கோம். இது மாதிரி பழைய முறைப்படி நீங்கள் அந்த கொள்முதல் பண்ணணும்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பருவத்தில் எவ்வளவு கொள்முதல் ஆகுதோ அதற்கான முன் ஏற்பாடுகளை செய்கிறது அது கடந்த காலத்தில் பழக்கம். அதாவது 1,000,000 டன் கொள்முதல் ஆக போகுது, அதுக்கு இவ்வளவு சாக்கு வேணும், இவ்வளவு சணல் வேணும், அதை அடுக்கி வைக்கிறதுக்கான திறந்தவெளி சேமிப்பு நிலையங்களுக்கு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து திட்டமிட்டு பண்ணாங்க. ஆனால் இப்போ எந்த திட்டமும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பெரிய அளவிற்கு இன்றைக்கி தேக்கம் ஏற்பட்டிருக்கு. விவசாயிகள் எல்லா கொள்முதல் நிலையத்துலேயும் நெல்லை கொட்டி வச்சுருக்காங்க, முளைச்சி பயிராக வெளியில் வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு விளைவித்த நெல் இன்றைக்கி இவ்வளவு வீணாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம டெல்டா மாவட்டங்களில் இன்னும் கிட்டத்தட்ட 100,000 டன் கிட்டத்தட்ட அது வந்து வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100,000 டன்னுன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சோறு போட முடியும், எத்தனை விவசாயிகளோட வாழ்வை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இன்றைய நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களே நெல்லுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. பல லட்சம் மக்கள் பட்டினியில் தவிக்கும் போது நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடந்து வீணாகிறது அறுவடையான நெல் மூட்டைகள். இது வந்து திட்ட கிராமம் சார். திட்ட கிராமத்தில் வந்து ஒரு 8 ஏக்கருங்கிற இந்த ஏரியாவில் நட்டுருக்கு சார். நட்டு எல்லாம் முழுகி போச்சு சார்.
வடிகால் வந்து அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க சார். இந்தானு 50,000 ரூபா கூட வந்து வேலை செய்யலை. சும்மா 3 மாதம்தான் ஆகுது, வெட்டி 3 மாதம்தான் ஆகுது, சுத்தமாக வாக்கையில் தூந்து போச்சு. இப்போ தண்ணி வடிகாலுக்கு வடிகாலுக்கு வழி கிடையாது. இப்போ தண்ணி தின்னுச்சுன்னா சுத்தமாக பயிர் அழுகி போயிடும், என் வாழ்வாதாரம் வீணாக போயிடும். இப்போ இது நெருக்கி 20,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் நான். ஒரு ஏக்கருக்கு நடவு நட்டதுலேருந்து நாற்று பயிர்லேருந்து மருந்து போட்டதுலேருந்து பயிருக்கு சுத்தமாக முழுகி போச்சு. இப்போ இன்னுமே அழுகி போச்சுனாக்கா இன்னமேலுக்கு நான் உழுது தான் நான் நட்டு எடுக்கணும்னாக்கா என்கிட்ட 10 பைசா இல்லை. சும்மா லேசாக தான் நோண்டி விட்டு போயிட்டாங்க. 2 கரையை மட்டும் எடுத்து பார்வை எடுக்க கட்டிட்டு நடுப்புற உள்ள புல்லு பூரா மலைச்சி எல்லாம் பில்லாகி அடைச்சிக்கிட்டு நிற்கிது தண்ணி பூரா. வடிகால் சரியில்லை. வடிகால் வாய்க்காலில் மொத்தம் 25-30 ஏக்கர் வரைக்கும் இருக்குதுங்க இந்த வாய்க்காலில் வடிகால் வந்து. ஆனால் இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விட்டு இந்த வாய்க்கா வெட்டினேன்னு சொல்லியிருக்கிறாங்க, போர்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்க்கா வந்து வெட்டினதாகவே தெரியல, மறுபடியும் கோரம் மண்டி போச்சு, வடிகால் சரியில்லை. சரியில்லைனாலும் மழை பெஞ்ச உடனே தண்ணி தேங்கி போய் வயலெல்லாம் முழுகி போயிடுச்சு, பயிரெல்லாம் அழுகிற கண்டிஷனில் இருக்குது. அதனால் மறுபடியும் அந்த வாய்க்காலை வந்து அவங்க வந்து பார்வையிட்டு ஏதாவது சரி செஞ்சாக்க அந்த பயிர்களை காப்பாற்றலாம். முறையாக அந்த வாய்க்காலை வெட்டியிருந்தாக்க இந்த அளவுக்கு தண்ணி தேங்காது. சரியாக வெட்டாத காரணத்தினால தான் தண்ணி தேங்கி போச்சு. இப்போது தண்ணி தேங்கி பயிர்கள்லாம் சேதமடைஞ்சிருக்குது. இன்னும் அதிக மழைகள் பெஞ்சிச்சுனாக்க இன்னும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலும் நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நடக்கும் ஊழல்கள் இதைவிட கேவலமாக இருக்கிறது. மூடை ஒன்றுக்கு இதுவரை 30 ரூபாய் வசூலித்தவர்கள் இப்போது விலையை உயர்த்தி 40 ரூபாய் வசூலிக்கிறார்களாம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் போல தமிழ்நாடு முழுவதும் இந்த நேரடி நெல் கொள்முதலை திறந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இந்தியாவிலே ஒரு பெரிய நிறுவனம் அது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இந்த நேரடி நெல் கொள்முதலில் ஈடுபடுறாங்க. விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை பூரா கொள்முதல் பண்ணுறாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அவங்க கேட்குற அரசாங்கம் கேட்குற அளவுக்கு தரமாக தான் கொடுக்குறோம். இப்போ கடாத மழை பெய்யக்கூடிய நேரத்தில் கூட 17% ஈரப்பதம் உள்ள நெல்லை தான் எடுக்கிறாங்க. 3-4 நாள் வரை சின்ன விவசாயிலேருந்து பெரிய விவசாயி வரைக்கும் காய வச்சு தான் அந்த நெல்லை கொடுக்குறோம். 17% ஈரப்பதத்தோடு கொடுக்குறோம். அதே போல் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை நல்லா மிஷினில் போட்டு தூத்தி கருக்கா பதறு தூசு எதுவும் இல்லாமல் தான் நெல்லை தர்றோம். அப்போ கொள்முதல் பண்ணக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் அதை உரிய முறையில் நிரந்தர குடோன்களை அதிகப்படுத்தி அதில் கொண்டு வைக்காமல் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கொள்முதல் பண்ணிட்டு எங்கள்கிட்ட கொள்முதல் பண்ணக்கூடிய பல லட்சம் மூட்டைகளை கொண்டு அடுக்கி வச்சிடறாங்க. அப்படி அடுக்கி வைக்கிற நெல்லை பூரா பார்த்தீங்கன்னா சாதாரண இது மாதிரி மண் தரத்தில் ஒரு வைக்க இதை போட்டு கல்லை போட்டு அதில் மரத்தை போட்டு அடுக்கிறதுனால குறிப்பிட்ட 3-4 மாதத்தில் அந்த மரம்லாம் உடஞ்சி திருப்பி நெல் மூட்டை பூரா மண்ணில் போய் பதிஞ்சிருது. அதனால் பெருச்சாளி எலி தின்னு அதில் பூரா புல் முளைச்சி போய் நெல் மலையில் நனைஞ்சி முளைச்சி போய் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள்கிட்டருந்து கொள்முதல் பண்ண நெல்லை அரசாங்கம் முறையாக பராமரிக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 லட்சம் மூட்டை வந்து தமிழ்நாடு பூரா அந்த மாதிரி வீணாக போயிடுது. அது வீணாக போய் சாதாரண மக்களுடைய உணவுக்கும் பயன்படாமல் ஒன்றுக்கும் பயன்படாமல் வீணாக போகக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. இதை கொள்முதல் பண்ணக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் முறையாக விவசாயிகள்கிட்ட நாங்கள் முறையாக நெல்லை தர்றோம், ஈரப்பதம் கரெக்டாக தர்றோம், தூத்தி தர்றோம், இதை கரெக்டாக கொள்முதல் பண்ணிட்டு போய் நிரந்தர குடனை சீட்டு போட்ட குடன் நிறையா கட்டி அதில் அடுக்கி வச்சாங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. அதே போல் ஓப்பனாக அடுக்கி வைக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழே காங்கிரீட் தளம் போட்டு அது மேலே நெல் அடிக்கி அதுக்கு மேலே தரமான தார்பாய்களை போட்டு முறையாக பராமரித்தாங்கன்னா இவ்வளோ வீணாவாது. எனவே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அரசாங்கம் கேட்குற தரத்துக்கு நாங்கள் கொடுத்தாலும் அதை முறையாக பராமரிக்காமல் கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்கள் பூரா இன்றைக்கி ஆண்டுக்கு 1 லட்சம் மூட்டைக்கும் பூரா வீணாகிறது. இது ஏதோ அரசாங்கத்தினுடைய பணம் மட்டும் இது லாஸ் ஆகிறது இல்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அரசாங்கம் கொள்முதல் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு மூட்டையும் வீணானா ஒட்டுமொத்த மக்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய வரி வருவாயிலிருந்து தான் அந்த இழப்பீடு ஏற்படுது. எனவே எதிர்காலத்தில் மாநில அரசாங்கம் இந்த கொள்முதலில் முறைப்படுத்தி அரசு விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லை பூரா காங்கிரீட்டு தளங்களில் எடுக்கணும், ஓப்பனில் எடுக்கணும், நிறைய குடோனை கட்டலாம். ஏகப்பட்ட குடோன்களை அரசாங்கத்தினுடைய பல கட்டடங்கள் சும்மா இருக்குது. ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த கட்டடத்தை பூரா எடுத்து டெம்பரவரியாக சரி பண்ணி அது மாதிரி இடத்துல அடுக்கி வச்சாலே இது போன்ற மழை காலத்தில் நெல் வீணாக போகுது. அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக இந்தியாவிலே ஒரு சிறப்பாக கொள்முதல் பண்ணாலும் இந்த துறையில் மேலேருந்து கீழே வரைக்கும் அடிமட்டம் வரைக்கும் நடைபெறக்கூடிய ஊழல் லெஞ்சம் முறைகேட்டினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பலக இவ்வளோ பெரிய மோசமான நிர்வாக சீர்கேடு இருக்கு. இதை முறைப்படுத்துறதுக்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது தொடர்பாக
வழக்கு ஒன்றில் கருத்து தெரிவித்த மதுரை உயர்நீதிமன்றம், விவசாயிகள் விளைபொருட்களை உரிய நேரத்தில் விற்பனை செய்ய முடியாமல் ரோட்டிலேயே நாட்கணக்கில் காத்து கிடக்கின்றனர், அரசு அதிகாரிகள் ஒரு முட்டை நெல்லுக்கு 40 ரூபாய் லஞ்சமாக தராத விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதில்லை, இதற்காக பல இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர், அரசு அதிகாரிகள் சம்பளத்தை தாண்டி லஞ்சம் வாங்குவது பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மதுரை நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு யார் காரணம்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசும் நிர்வாகம் தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்முதல் நிலையத்தில் நான் நேர்மையாக வேலை பார்க்கணுன்னா நேர்மையாக வேலை பார்க்க முடியாது. நீங்கள் 40 ரூபா வாங்கிட்டு தான் வேலை பார்க்க முடியும். அந்த 40 ரூபா வாங்கி பங்கு போட்டு கொடுக்கணும், லாரி மாமூல் கொடுக்கணும், மேலே வர்ற அதிகாரிகளுக்கு கொடுக்கணும், லோடுமேனுக்கு மூட்டைக்கு 2 ரூபா தான் கூலி, வெளியில் 15 ரூபா கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும், பட்டதாரி அறிவியல் பட்டதாரிக்கு 5400 ரூபா தான் சம்பளம், குறைஞ்சபட்சம் பியூனுக்கு கொடுக்குற சம்பளம் 20,000 ரூபாய் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் செய்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நிர்வாகத்து இருக்குன்னு. இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் எப்படியாவது கொள்முதல் பண்ணீங்க. அதே மாதிரி லாரி ஏற்றி அனுப்புவதற்கு நிர்வாகம் கொடுக்கறத விட ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுத்தா தான் நான் ஏற்றுவாங்கிறேன். அப்போ அந்த லாரி ஒப்பந்தக்காரர்கள் அவங்க அதிகாரத்தின் கீழ் தான் இருக்காங்க. அப்போ நீ இந்த கொள்முதல் நிலையத்தில் போய் எடுக்கணும்னா எடுப்பாங்கள்ல, இப்போ அதெல்லாம் செய்கிறதில்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி இப்போ தொலைக்காட்சியில் இது மாதிரி இப்போ பத்திரிகைகளில் செய்து வந்துச்சுன்னா உடனே சென்னையிலேருந்து ஒரு பெரிய டீம் அனுப்புவாங்க, வெளி மாவட்டங்கள்லேருந்து டீம் அனுப்புவாங்க, அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்புவாங்க, போய் செக் பண்ணி ஒரு 20-30 பேரை வேலையை விட்டு நிற்கிட்டோம் அப்படின்னு பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த வேலையை விட்டு நீக்கிறதுனால அந்த தொழிலாளிக்கு வேலை போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் அவமானப்படுது. இதை தவிர ஒன்றும் மிஞ்சலை. இந்த கொள்முதலில் நடக்கிற ஊழல் முறைகேடுகள் களையப்படுதுன்னா இல்லை. எங்கள் ஏஐடிசி தொழிற்சங்க சார்பாக எந்தெந்த மட்டத்தில் எப்படியெல்லாம் ஊழல் நடக்குது, அதை எப்படியெல்லாம் போக்கலான்னு ஒரு பெரிய நீண்ட கோரிக்கை பட்டியலே நிர்வாகத்தில் கொடுத்துருக்கோம். அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. எனவே தமிழக அரசு ஆக்கப்பூர்வமாக தொழிற்சங்க தலைவர்களை அதே மாதிரி விவசாய பிரதிநிதிகளை அழைச்சி ஒவ்வொரு மட்டத்திலையும் இந்த ஊழலை எப்படி ஒழிக்கிறது, விவசாயிகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது, நெல் கொண்டு வர்ற நெல்லை உடனுக்குடன் எப்படி கொள்முதல் செய்வது, அதை எப்படி பாதுகாப்பது, இப்படிங்கிறத உடனடியாக செய்யணும். முன்பே திட்டமிடாதது பெரிய வருத்தத்துக்குரியது. அடுத்தது, இவங்களுக்கு வேறு இதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. நெல் கொள்முதலில் விவசாயிகிட்ட முறையாக பண்ணுறத விட இந்த நெல் கொள்முதல் சம்மந்தப்பட்ட துணை கான்ட்ராக்ட் விடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுலாம் பெரிய ஆர்வம் காட்டுறாங்கள ஒழிய இந்த நெல் கொள்முதலை முறையாக செய்கிறதுக்கு இது இல்லை. அமைச்சர் வந்து இங்கே சொல்கிறாரு, 1 ரூபா வாங்கினா கூட அவமானம்னு. ஆனால் 40 ரூபா எல்லா டிபிசிலையும் வாங்கிட்டு இருக்காங்க, 35 ரூபா வாங்குறாங்க, வாங்கி பங்கு போட்டு கொடுக்குறாங்க, அடுத்தது லாரிக்கு மாமூல் கொடுக்குறாங்க, வர்ற அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1 கிலோ இவ்வளவு நாள் அடிக்கிருக்கு. 1 கிலோ குறைஞ்சா கூட அந்த 5000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட 3 லட்சம் 4 லட்சம் வசூல் பண்ணுறாங்க, இழப்பு ஏற்பட்டுட்டு அதை கட்டினாதான் திரும்ப வேலைங்கிறது மாதிரியெல்லாம் இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த அமைச்சர் வந்து 1 ரூபா வாங்கினா கூட அவமானம்னு பேட்டி கொடுத்துட்டு போனால் பத்தாது. அதில் என்ன பண்ணலாம் என்னதுங்கிறத ஆக்கப்பூர்வமாக பண்ணணும். இன்றைக்கி எல்லா கொள்முதல் நிலையத்திலையும் தேங்கி இருக்கிற ஆயிரக்கணக்கான மூட்டைகள் முளைத்து வீணாகி கொண்டிருக்கிறத உடனடியாக கொள்முதல் பண்ணி 100 ரூபா வாணிப கழக அரிசி ஆலைக்கு அனுப்பிடலாம். நவீன அரிசி ஆலைக்கு உடனே அங்கே அரைச்சிடலாம், அந்த அரிசி வீணாவாது. அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஏஐடிசி தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்வோம். மொத்தத்தில் கல்லணை கால்வாயின் புது ஆறு தூர்வாரப்படாத காரணத்தால் கடைமடை வரை தண்ணீர் வருவதில்லை. ஆனால் கடைமடையையும் கடந்து கமிஷனும் லஞ்சமும் ஊழலும் காவிரியை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நமது பொருளாதார முதுகெலும்பான காவிரியின் கழுத்தெலும்பை முறிக்கும் இவர்களை தஞ்சை மண்டல விவசாயிகள் மன்னிக்கப் போவதில்லை.